இந்த ஆண்டு தட்டுப்பாட்டை தவிர்க்க ஏதுவாக பத்து லட்சம் டன் தோரம் பருப்பை இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நுகர்வோர் நலத்துறை செயலாளர் ரோஹித் குமார் சிங் இந்த ஆண்டு பருப்பு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறினார் குறிப்பாக கர்நாடகாவின் குல்பர்க் பகுதிகளில் பரவிய தானிய மோசமான வானிலை காரணமாக பருப்பு உற்பத்தியில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளாா் முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிலும் ஏழு புள்ளி ஆறு லட்சம் டன் தோரம் பருப்பு இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் ரோஹித் குமார் சிங் தெரிவித்துள்ளாா்